ஸ்ரீ குருப்போ நம. அபிவாதியை சொல்றோம் இல்லையா நமஸ்காரத்தும் பொழுது, அதுல சில பேருக்கு ஒரு சந்தேகம், அபிவாதியை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணணுமா அல்லது நமஸ்காரம் பண்ணிட்டு அபிவாதியை சொல்லணுமா, எது முதல்ல, நமஸ்காரமா அபிவாதியே அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இருக்கா. இதுல பிராச்சீன பத்தி நம்ம சம்பிரதாயம் என்னன்னா, ரெண்டு நமஸ்காரம் சொல்லி இருக்கு அபிவாதியை சொல்லும் போது. அதாப்பட்டது வயதான பெரியோர்களுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணும்போது முதல்ல நமஸ்காரம் பண்ணிடணும், அதை தொடர்ந்து அபிவாதியே, மீண்டும் ஒரு நமஸ்காரம். புரிஞ்சுதா? நமஸ்காரம் முதல்ல பண்ணிடணும், அதுக்கப்புறம்தான் அபிவாதியை சொல்லணும். அபிவாதியை சொல்லி முடிஞ்ச உடனே தொடர்ந்து திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அதாவது ரெண்டு நமஸ்காரத்துக்கு நடுவுல அபிவாதியே வரும். இதுதான் பிராச்சீன பத்தி, பிராச்சீனமா சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனா தற்காலத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு அபிவாதியை சொல்ற, அதோட நிறுத்திக்கிறான். இதுவும் ஏற்புடையதுதான் தற்கால சூழ்நிலையில, நமஸ்காரம் பண்ணிட்டு அபிவாதியை சொல்லணும், ரைட்டா? இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிடலாமே, அதாவது இந்த அபிவாதனம் யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி எழுதும் சகஜம் தானே, அதையும் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஒரே ஒரு நிமிஷம். வயதில் பெரியோர்களுக்கு நமஸ்காரம் செய்யும் போது அவசியம் அபிவாதனம் சொல்ல வேண்டும், தந்தை உள்பட. தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணும் போது கூட அபிவாதனம் உண்டு. சரி, யாருக்கெல்லாம் அபிவாதனம் கிடையாது? சன்னியாசிகளுக்கு அபிவாதனம் கிடையாது. சாது சன்னியாசிகளுக்கு, யதீஸ்வரர்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதனம் கிடையாது, அதாவது அபிவாதியை சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் பலர் கூடியிருக்கும் சபையிலும் நமஸ்காரம் மட்டும்தான் செய்ய வேண்டும், அங்கேயும் அபிவாதம் கிடையாது. இப்ப வாத்தியார்ல நிறைய பேருக்கான வச்சுங்க, நம்ம நமஸ்காரம் பண்ணினா அபிவாதியை கிடையாது, வெறும் நமஸ்காரம் மாத்திரம் போறோம். அதே மாதிரி நம்ம எங்க கோவிலுக்கு போறோம் வச்சுக்கோங்களேன், ஆலயங்களில் சுவாமிக்கு தவிர வேற யாருக்கும் நமஸ்காரம் கிடையாது, அர்ச்சகர் பட்டர் உள்பட, அதாவது கோவில்களில் மனிதர்களுக்கு நமஸ்காரம் செய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுடலாமே, நமஸ்காரம் யாருக்கெல்லாம் பண்ண, எப்பெல்லாம் பண்ணக்கூடாது தெரியுமா? படுத்து கொண்டிருப்பவர்களையும் ஜபம் செய்து கொண்டிருப்பவர்களையும் ஈரத்துணி உடுத்தி கொண்டிருப்பவர்களையும் நமஸ்கரிக்க கூடாது. அதே மாதிரிதான் நண்பர்களே, ஜனன மரண ஆசோச்சம் அப்படின்னா தீட்டு, ஜனன மரண ஆசோச்சத்தில் இருப்பவர்களுக்கும் நமஸ்காரம் செய்யக்கூடாது. கடைசியில இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கலாம், பொதுவா இந்த அபிவாதிய நமஸ்காரம் எல்லாம் யாருக்கு பண்ணணும்? வயசுல பெரியவர்களுக்கு தான் பண்ணணும். ஆனால் வேத வித்வான்களுக்கு, வேதம் படித்தவர்களுக்கு, வேத பிராமணர்களுக்கு நாம் வயது வித்தியாசம் இல்லாமல் நமஸ்காரம் பண்ணலாம். அதாவது நம்மளோட சிறிய வயசுல வந்து இருந்தாலும் அவர் வந்து வேத வித்வானாக இருந்தால், வேத வித்தாக இருந்தால், வேதம் படித்தவராக இருந்தால் அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணுவது புண்ணிய பிரதானம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணம்.